சிலுவை ரத்தத்தை பார்த்தாவே மயக்கடிச்சுடுவான். அவனை பிடிச்சி, டேய் நீ டாக்டர் ஆகணுமடா, நீ டாக்டர் ஆவணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவனை நோயாளியாவே ஆக்கிடுறான். இன்னும் சில பெற்றோர், இங்க போறடி என் மகனே, நான் என் தினரையும் சேர்த்து விட்டுருக்கேன்டி அப்படின்னு பெருமை சதம் கொடுங்க சார். பீத்திக்கிறதுக்காகவே அந்த பயலுக்கு உடுக்கிறனாலும் அந்த படிப்புல போய் சேர்த்து விடுறது. படிப்பானாவன் படிக்கவே மாட்டான். அதனால பெத்தவங்க தன்னோட குழந்தைகளுக்கு எந்த பாடம் பிடிக்குமோ, எந்த பாடம் சரியா வருமோ அந்த கோர்ஸ்ல சேர்த்து விடுங்க. அவங்க தாங்க புத்திசாலி பெற்றோர். இது ஒரு பக்கத்து இருக்கட்டும், எங்க புத்திசாலித்தனத்தை பாருங்க. எங்க வீட்டில் காலையில் என்னை எழுப்பி விட்டு படிக்க சொல்லுவாங்க. ஆனா வீட்டில் இருக்கிற மனித மக்கள் எல்லாரும் தூங்குவாங்க. குறிப்பா எங்க அப்பா கரெக்டா விட்டு தூங்குறத பார்த்து எனக்கு தூங்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அந்த அளவுக்கு சொகமா தூங்கினார். இதெல்லாம் பார்த்த நானும் அசந்து படுத்துட்டேன். எங்க அப்பா, ஏய் எங்கடா படிக்கிற சத்தத்தையே காணோம் அப்படின்னாரு. உடனே நான், எப்பா நான் மனசுக்குள்ளாரியே படிச்சுட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு ஒரு பிட்டை போட்டேன். பெத்தவங்க குழந்தைங்க படிக்கும்போது அவங்களோடு சேர்ந்து எதையாவது படிங்க, படிக்க முடியலையா முழிச்சாச்சும் கம்பெனி கூட்டுங்க, அதுதாங்க பெத்தவங்க கடமை.